नमस्ते चिल्ड्रन हाउ आर यू ना इनकी मुदलाम वगुप्पु तमिल पाडम एडुक्क पोरेन तलैप्पु उलग नीति सेयल पगुदि ओदामल ओरु नालुम इरुक्क वेंडाम ओरुवरैयुम पोल्लांगु सोल्ल वेंडाम मादावै ओरु नालुम मरक्क वेंडाम वंजनैगल सेय्वारोडु इणंग वेंडाम போகாத இடத்தினிலே போக வேண்டாம் போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம் வாகாரும் குறவருடை வள்ளிபங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நஞ்சே. இந்த பாடலை எழுதியவர் உலகநாதர். முதல் வரியோட விளக்கம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா கல்வி கற்காமல் படிக்காமல் ஒரு நாள் கூட நம்ம இருக்கக்கூடாது, கல்வி அறிவை நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், அடுத்தவங்களை வந்து அவதூறு பேசக்கூடாது, அதாவது தப்பாக பேசக்கூடாது, அதுதான் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மாதானா அம்மா, மாதா பிதா குரு தெய்வம், அவங்க நாலு பேரையும் நம்ம மறக்கக்கூடாது. மாதானா அம்மா, பிதானா அப்பா, குருனா ஆசிரியர், தெய்வம்னா கடவுள், இவங்களை நம்ம மறக்கவே கூடாது. மாதாவை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மாதா வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க, அவங்க திட்டினாலும் நம்ம கோச்சிக்க கூடாது, அடித்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் அவங்க செய்வாங்க. அடுத்தது வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், வஞ்சனைகளை தீமை செய்வரோ செய்வங்களோட நம்ம இணங்கக்கூடாது, தொந்தரவு பண்ணுறவங்க கூட நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறவங்க கூட நம்ம சேரக்கூடாது. அடுத்தது போகாத இடத்தினிலே போக வேண்டாம், ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்கிறாங்க, நல்லா போயிட்டுருக்கு, அப்போ ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு, குறுக்கோளியில் போய் சம்பாதிக்கலான்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அப்போ மற்ற மூணு பேரும் வேணாம், நேர்மையான வழியில் தான் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில் போகக்கூடாது, நீங்கள் தனி வழியில் போகக்கூடாது, நீங்கள் எங்கள் கூட தான் நேர் வழியில் தான் இது பண்ணணும்னு அறிவுரை கொடுறாங்க. உடனே அந்த ஆள் வந்து சரின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து அந்த தொழிலில் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சாங்க. தனியாக ஒரு வழியில் போகக்கூடாது, அதுதான் இந்த வரியோட அர்த்தம். போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம், ஒருத்தர் போனோன்னே அவரை பற்றி பேசுகிறது மிக மிக தப்பான காரியம். மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க, அந்த ஒரு கேர்ள் போனோன்னா இன்னொரு ரெண்டு கேர்ளும் அந்த கேர்ளை பற்றி ஏதோ பேசிக்கிறாங்க தப்பாக. அந்த மாதிரி ஒருத்தங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது, அது மிக மிக தப்பான காரியம். வாகாரும் குறவருடை வள்ளிபங்கன், வாகாரும்னா வலிமை மிக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வள்ளியோட கணவன் முருகன், முருகப்பெருமானை நம்ம நெஞ்சார வேண்டிக்கணும். மயிலேறும் பெருமானை வாழ்த்தே நஞ்சே, மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நஞ்சே, மயிலில் ஏறி ஒரு பெருமானை வந்து நம்ம நல்லா வாழ்த்தி வணங்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த பாடலோட விளக்கம். டியர் சில்ட்ரன், எல்லாருக்கும் இந்த பாடலோட வரிகள் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.